வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் கிரேப்ஸ் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனே லைட்டாக தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போங்க. இன்றைக்கி நம்ம க்ரீன் கிரேப்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 kg போல் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அலசுங்க. 2-3 தண்ணி சேர்த்து அலசுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. நார்மலாகவே இப்போ எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே ஃபெர்டிலைசர் வந்து சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த மேலே உள்ள ஃபெர்டிலைசர் எல்லாம் போகணும்னா நம்ம ஒரு 2-3 டைம் வந்து இந்த மாதிரி சுத்தமான தண்ணியை வச்சு அலசி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சு அலசிட்டு இப்போது இதில் ஒரு 1/2 teaspoon போல் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 கைப்பிடி போல் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் போகிறதுக்கு, அதாவது மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மருந்து எல்லாமே இந்த பழங்கள்லேருந்து போகணும்னா எந்த பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள ஃபெர்டிலைசர் ஓரளவுக்கு போயிடும். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. உப்பும் மஞ்சளும் ஊற வச்சு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி 1 கை புதினா இலையை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதையும் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி 1/2 எலுமிச்சைப்பழத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துட்டேன். இதை வந்து தோல் எடுக்காமல் அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பழத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்போது இன்னும் 2 பொருட்கள் தான் சேர்க்கணும். அது என்னென்னா உப்பும் சீனியும். நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன், அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். சுகர் வந்து 1/4 teaspoon போல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இனிப்பு கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால் 4 teaspoon மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகம்தான். இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஜூஸ் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போது இதில் இந்த மாதிரி 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 200 மில்லி தண்ணி. இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துட்டு இதில் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகமாக ஃபில்டர் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை நல்லா இப்படி பண்ணுங்கள், சீக்கிரம் ஃபில்டர் ஆயிடும். இப்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண ஜூஸில் நம்ம ஒரு பவுலுக்கு, செர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு 3-4 ஐஸ் கட்டி சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த ஜூஸை போய் இந்த ஜூஸை இந்த மாதிரி ஜூஸ் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை அழகுபடுத்துறதுக்காக ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஜூஸை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிளாஸ்க்கு மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி க்ரீன் கிரேப் ஜூஸ் வந்து நீங்களும் உங்கள் எல்லார் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் குடிக்கிற அதே ஜூஸ் மாதிரியே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.